வெல்கம் டு கைபேசியில் உலகம். திருக்குறளோட முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல இருக்க 10 குறள்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நிலையில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. போலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். இரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது.